ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலிவ் விதையில் லட்டு செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இந்த ஃப்ளாக்ஸீட், அதாவது ஆலிவ் விதையோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில நன்மைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆலிவ் விதையில் நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் அதிகம் பசிக்காது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை கச்சிதமாக வச்சுக்க உதவும். இதில் இருக்கிற நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை சேர்க்காமல் பாதுகாக்கும். இதய நோய் பக்கவாதம் வராமல் பாதுகாக்குது. அப்புறமா ஆலி விதையில் லிக்னன்ஸ் அப்படின்னு ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதில் ஒமேகா 3 அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இதை டெய்லியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, ஸ்கின்னும் நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும். ஓகே, வாங்க ஆலி விதையில் லட்டு செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டேங்க. இது வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது பச்சை வேர்க்கடலை 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தாலும் நீங்கள் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால வறுத்து நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். நம்ம வெறும் ஃப்ளாக்ஸீட் மட்டும் லட்டு பிடிச்சோம்னா பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 கப் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து நல்லா வறுக்கலாம். படப்படன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 4-5 ஏலக்காய் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும், அப்படியே வறுத்துக்கலாம். சும்மா லேசாக வறுத்துக்கோங்க. இது வந்து வேர்க்கடலை அரைக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃப்ளாக்ஸீடும் நல்லா ஆறிடுச்சு, எல்லோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆலி விதையை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப அரைச்சிடாமல் இந்த மாதிரி குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி எள்ளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளும் அரைச்சாச்சு. இது அதிக நேரம் சுத்த விடாமல் கரெக்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வேர்க்கடலையும் நம்ம கொஞ்சம் குறக்கறப்பாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏலக்காவும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையோட ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கட்டும், அப்போ தான் சாப்பிடும்போது வேர்க்கடலை இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு தரம் நல்லா கையில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு இருக்கட்டும். கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் நான் வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டிட்டு ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு நம்ம இப்போ பாகு எடுக்க போகிறோம். வெல்லம் வந்து கம்பிப்பதம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பயந்துடாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து வெல்லம் வந்து கரைஞ்சி அடுத்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதாவது 1 கம்பிப்பதம் அதை வந்து உடையிற மாதிரி இருக்கும். அதை தொட்டு பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இதை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் 1 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கம்பி மாதிரி உடையிற மாதிரி இருக்குல்ல, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இந்த நம்ம அரைச்ச ஃப்ளாக்ஸீடு, எள்ளு இந்த பவுடர் வந்து இதில் சேர்க்கலாம். ஸ்டவ் வந்து ஆன்லேயே தான் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க.
ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்க வேணாம், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், அப்புறம் வந்து உருண்டை பிடிக்க வராது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, கொஞ்சம் வார்மாக வெதவெதப்பாக இருக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் நம்ம அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க, இது நல்லா ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா ஆறினதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் ஆறியிருக்கு, கொஞ்சம் வெதவெதப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம உருண்டை பிடிக்க வரோம். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா உருண்டை நமக்கு வரவே வராது, உதிரியாயிடும். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம், சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலை அப்படின்னா கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க, தண்ணி தொட்டுட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா ஷேப் வரும் உங்களுக்கு. பாருங்கள், லட்டு பிடிச்சாச்சு. நம்ம ஒரு சொட்டு நெய் கூட ஊற்றலை, ஆளி விதையில் இருக்கிற எண்ணெய், எள்ளில் இருக்கிற எண்ணெயே நமக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்குது. மீதி இருக்கிற மாவில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நான் வந்து கையில் தண்ணி தெளிச்சிட்டு தண்ணி தொட்டுட்டு பிடிக்கிறேன், லட்டு பிடிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி தண்ணி தொட்டுட்டு லட்டு பிடிங்க, நல்லா வரும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சத்தான இந்த ஃப்ளாக்ஸீட் லட்டு வந்து டெய்லியும் ஒன்று சாப்பிடலாம். பசங்களுக்கு டெய்லியும் ஒன்று கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம், பசங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.